புரட்சி தலைவர் உண்மன செம்மல், ஏழை பங்காளன், கொடை வள்ளல் என்றெல்லாம் கோடான கோடி தமிழ் மக்களால் இதயபூர்வமாக வழங்கப்பட்ட பட்டங்களுக்கு உரியவர். காலையுளம் பருதியொத்த நல்முகத்தினோடும் கருணை முகில் கூட்டமொத்த அருள் மனத்தினோடும் காலையுளம் தென்றலொத்த தளிர் மேனியோடும் மங்களமாய் எல்லாலும் இந்த நானிலத்தில் வாழை குமரியன வையகத்தை ஆளும் வளர் தமிழ்த்தாயே எமை வாழ்த்தி அருளாய். மரணமிலா பெருவாழ்வு வாழுகின்ற மன்னாதி மன்னன், சொற்கேட்டால் காதி நீக்கும் எம்ஜிஆர் என்ற சொற்கேட்டால் காதி நீக்கும் அந்த பெயரை ஒருவன் சொல கேட்டால் உளமி நீக்கும், நாமே மீண்டும் சொல்ல சொல்ல வளம் பிறக்கும் வாழ்வில் நலம் பிறக்கும். எம்ஜிஆர் என்ற சொற்கேட்டால் காதி நீக்கும் அந்த பெயரை ஒருவன் சொல கேட்டால் உளமி நீக்கும், நாமே மீண்டும் சொல்ல சொல்ல வளம் பிறக்கும் வாழ்வில் நலம் பிறக்கும். எம்ஜிஆர் கண்பட்டால் காய்கனியும் கவலையங்கு தானொழியும், புண்பட்ட நெஞ்சமெல்லாம் எம்ஜிஆரின் கண்பட்டால் ஆறிவிடும் கவலையங்கு தானொழியும். கவி சேற்றால் அடித்த எங்கள் செந்தமிழ் கவிஞன் கண்ணதாசனை அரசவை கவி என்னும் பூங்காற்றால் அடித்தவன், கவி சேற்றால் அடித்த எங்கள் செந்தமிழ் கவிஞன் கண்ணதாசனை அரசவை கவி என்னும் காற்றால் அடித்தவன், சத்துணவு தந்துவிட்ட சித்தன் அவன் ஜாதி மாட கேளொடிக்கும் புத்தன், எத்திசையும் பாராட்டும் வித்தன் தமிழை வளர்க்க என்னாலும் பாடுபடும் பித்தன் புரட்சி தலைவர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்கின்றது. நிறைய பேர் கேட்டாங்க ரெட்டை ஏழன்னு, ஒன்றும் இல்லையா, ஓ உயிரும் ஏ உயிரும் ஒன்றா சேர்ந்துருக்குங்கிறதுக்காக ரெண்டு இலையில வச்சு. நான் புரட்சி தலைவரை போல நாலு மலை வீட்டி முடிந்து கட்டுகிறேன் என்று சின்ன பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுத்தால் அதில் முந்தானையில் முடிந்து கொள்வார்கள், பெரியவர்களுக்கு காசு கொடுத்தால் காசை வைத்து கவனமாக முடிவார்கள். நீங்கள் புரட்சி தலைவரின் கண்ணியத்தையும் புண்ணியத்தையும் அந்த வேட்டியில் முடிந்த காரணத்தினால்தான் இவ்வளவு உயர்வு பெற்றீர்கள் என்பதை சொல்லி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். புரட்சி தலைவர் ரேவதி என்ற விண்மீன் என்று, ரே என்றால் புத்தி என்று பெயர், வதி என்றால் புத்தியில் பதிவது என்று பெயர். அதனால்தான் மந்திரங்களை ரேவதி ராகத்தில் இசைப்பார்கள். அப்படி இந்த தமிழன் அத்தனை பேரும் எம்ஜிஆருடைய செயலை புத்தியில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கை அவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்க வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை சொல்லி, எவன் ஒருவன் இந்த பூமியில் வறுமையை வெல்கின்றானோ அவனுக்கும் புரட்சி தலைவருக்கும் தொடர்பு உண்டு. எவன் ஒருவன் தன் உழைப்பினால் முன்னேறுகின்றானோ அவனுக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு உண்டு. எவன் ஒருவன் தான் சம்பாதித்த புகழையும் பொருளையும் மற்றவனுக்கு பகிர்ந்து அளிக்க விரும்புகிறானோ அவனுக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு உண்டு. இன்னும் ஒரு உண்மை, உங்கள் குருநாதர் மகேந்திரனை திரைப்பட துறைக்கு அழைத்து வந்தவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்கள்லாம் தூர இருந்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்கள். எனக்கு என்னென்ன பொறாம, எந்த புறம் பார்த்தாலும் அழகு சொட்டும் நந்த புறம் போல் நந்தவனம் போல் இருக்கக்கூடிய எங்கள் புரட்சி தலைவரை, பொன்மன செம்மலை தொட்டு தொட்டு பார்த்து அலங்கரித்த முத்தினமே, எத்தனை கோணங்களில் நீ ரசித்திருப்பாகி. 34 ஆண்டுகளாக கலைத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு தொண்டன் நான். இந்த உணவை மறந்து காலத்தை மறந்து கட்டுக்கோப்பாக பார்த்த முதல் கூட்டம் இதுதான் என்பதை நான் பதிவு செய்கிறேன். எவ்வளோ பெரிய கூட்டம், நான் டாக்டர் பட்டம் லிட்ரேச்சர்லாம் வாங்கியிருக்கேன், அந்த கூட்டத்துக்கு எம்பண்டாட்டியே கிளம்பி போயிட்டேன். டைம் ஆச்சுங்க, முத முத பரம்பரையில் டாக்டர் வாங்கினேன், முத முத கலைமாமணி வாங்கின கூட்டத்திலே பாதி பேர் போயிட்டாங்க. அதனால் இப்படி இருக்கிறதுங்கிறது உண்மையாகவே ஒரு தெய்வம் நம்மிடையே மண்ணில் வாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு அத்தாட்சி.